பிப்ரவரி மாதம் முதல் தேதி இன்றைய இறை வார்த்தை மார்க்கு 6:3. இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எந்த செய்தியை கேட்டாலும் யார் சொல்லுகிறார் என்று நினைக்காமல் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைத்து அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு சிறந்த பண்பாகும். வள்ளுவர் சொல்வதைப் போல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் தான் அன்பு செய்கிற மக்களை அவர்கள் தவறு செய்யும்போது கண்டித்து திருத்துகிறார். அவர் நேரடியாக வந்து செய்வதில்லை, தான் தேர்ந்து கொண்ட தலைவர்கள் மூலமாக, நாம் அன்றாடம் சந்திக்கின்ற நபர்கள் மூலமாக நமக்கு நல்லுரை தருகிறார், அறிவுரை தருகிறார், வழிகாட்டுதல் தருகிறார். அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவாக்கினர்கள் மூலமாக இஸ்ராயல் மக்களுக்கு பல சமயத்தில் செய்திகளை சொல்லி அவர்களை கண்டித்து திருத்தினார். அதே போல நம்முடைய வாழ்விலும் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் நம்மோடு இருப்பவர்கள் மூலமாக கடவுள் நம்மை திருத்தும்போது, அவர்கள் மூலமாக அறிவுரைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அதை நாம் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது இஸ்ராயல் மக்களைப் போல புறக்கணிக்கிறோமா என்று சிந்திக்க இன்றைய இறை வார்த்தனை அழைக்கிறது. இயேசுவினுடைய போதனையை கேட்டு அந்த உள்ளூர் மக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். என்ன இவ்வளவு அதிகாரத்தோடு அவர் போதிக்கிறார்? நல்ல புதுமைகளை எல்லாம் செய்கிறார். இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது? இவர் ஆற்றுகின்ற இந்த செயல்களெல்லாம் எத்தனை மகத்தானவை என்று வாயார புகழ்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய குடும்ப பின்னணியை வைத்து பார்க்கிறார்கள். இவர் நாசரேத்திலிருந்து வருகிறார், அதுவும் ஒரு தச்சனுடைய மகன். அவர்களெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள், அவருடைய உறவினர்களெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் தானே. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த ஞானம் எப்படி கிடைத்தது என்று அவருடைய குடும்ப பின்னணியை வைத்து யோசிக்கிறார்கள். இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று அவர்கள் ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை, அவரை புறக்கணிக்கிறார்கள். இதை அறிந்த இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் இறைவாக்கினர் எவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற ஒரு தத்துவத்தையும் அங்கே சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டு இயேசு வியப்புற்றார். எனவே மற்ற ஊர்களுக்கு சென்று அவர் போதிக்க ஆரம்பித்தார். நாம் இப்போது இந்த சிந்தனையை மனதில் கொண்டு ஜெபம் செய்வோம். தந்தையே இறைவா, இதோ எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுக்கிறேன். முதல் மாதம் ஜனவரி மாதம் முடிந்தது, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த மாதம் முழுவதும் கடந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த புதிய மாதத்தை நன்றியோடு உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நாங்கள் தவக்காலத்தையும் தொடங்க இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் மனமாற்றத்திற்கான ஒரு காலத்தையும் நாங்கள் இனி வருகின்ற நாட்களில் அதற்காக தயாரிக்கின்ற ஒரு நல்ல மனதையும் நீர் எங்களை கண்டித்து திருத்தும்போது, சக மனிதர்கள் வழியாக நாங்கள் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளும்போது அவைகளை நல்ல முறையிலே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வில் உமக்கேற்ற பாதையிலே நாங்கள் செல்ல எங்களுக்கு அருள் தாரும். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் உமக்கு உரியவர்களாக வாழ எங்களை ஆசீர்வதித்தரலும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இறை ஆசிரியர்.